ப்ரோ, இது என்னன்னு தெரியல. காஞ்சனா படத்தோட பீஜம் இப்ப திரும்ப அம் பண்றோம் பாருங்க. நம்ம ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கிட்டு இருக்கிற நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையில உருவாகிட்டு இருக்கிற படம் தான் நம்ம லாரன்ஸ், பிரியா பவனி சங்கர் முதன்முறையா இனியும் ருத்ரன். ஸோ இந்த படத்தினுடைய வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சு செம்மையா போயிட்டு இருக்குது. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னொரு ஒரு பெரிய நடிகர் இணைஞ்சிருக்காரு, அது வேற யாருமே கிடையாது, நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தான். ஸோ காஞ்சனா அந்த பிரான்சைஸ் இந்த ஹிட்டான காம்போ இருக்குல்ல, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு லாரன்ஸ் கூட இணைஞ்சு நடிக்க போறாரு நம்ம சரத்குமார். போனி கபூர் அஜித் அவர்களுடைய இரண்டாவது காம்பினேஷன்ல நடந்துட்டு இருக்கிற படம் தான் வந்து வலிமை. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் பத்தின அப்டேட் சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு நம்மளே செய்திகள் வாசிப்பதில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரப்போகுது, இந்த படத்தினுடைய அப்டேட் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணா, இதை தாண்டின ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்துருக்குது. அது என்ன அப்படின்னா, போனி கபூர் அவர்களுடைய தயாரிப்பில் மூன்றாவது முறையாக நம்ம தலை அஜித்குமார் ஒரு படம் பண்ண போறாரு. இதை பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷனை சீக்கிரமா போனி கபூரே நம்ம கிட்ட தெரிவிப்பார். கௌதம் மேனன், விஜய், நலன் குமாரசாமி அப்புறம் வெங்கட் பிரபு இவங்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற ஆந்தாலஜி படம் தான் குட்டி ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து நேத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க நாலு பேருடைய போர்ஷனுமே பயங்கர ரொமான்டிக்காக சூப்பராக இருந்தது. அதில் குறிப்பாக நம்ம விஜய் சேதுபதியும் அதித்தி பாலனும் நடிச்சிருந்த அந்த போர்ஷன் பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு. இதே தேதியில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப மிரட்டலான ஒரு வில்லனாக நடிச்சிருக்கிற தெலுங்கு படம் உப்பண்ணா அப்படின்ற படமும் பிப்ரவரி 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. முன்னாடியெல்லாம் வந்து தமிழ் மொழியில் தான் வந்து ஒரு வருஷத்துக்கு 8 படம் 6 படம் வந்து ஒரு பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அதர் லாங்குவேஜ்லேயும் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சார். ரெண்டு படமும் ஒரே நாளில் முதல் முறையாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. மற்றும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிற செய்திகள் வாசிப்பதில் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதன். இது பிளாக் ஷிப் சினிமாஸ், நாடி நர்மலாம் நான் ஸ்டாப் சினிமா. நம்ம தல அஜித் அவர்களுடைய காதல் மன்னன் படத்தை நீங்க HD வெர்ஷன்ல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா BS Value ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.